படம் செம்மையாக இருக்குண்ணா, தனுஷ் செம்மையாக நடிச்சிருக்காரு, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது, பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்கலாம். செம்மையாக நடிச்சிருக்கேன், கருணாஸ் பையனும் செம்மையாக நடிச்சிருக்காரு, மஞ்சுமா எல்லாருமே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. தலித் 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 பாலிடிக்ஸை வந்து எந்த ஒரு இண்டெக்ஸஸ் குறியீடுகள் எதுவும் இல்லாமல் மக்களோட வாழ்வியலோட சொன்னது வெற்றிமாறனோட வெற்றின்னு சொல்லலாம், அதான் படத்தோட இதுவே. ஓகேவா, இந்த மாதிரி தேவை படைப்புகள் அப்படிலாம் இல்லை, விறுவிறுப்பாக இருக்குது, ஒரு கமர்ஷியல் இதுதான், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரெண்டு ரெண்டு சீக்வன்ஸ் வந்து வெறித்தனமான சீக்வன்ஸ், சூப்பராக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையாக இருந்துச்சு, இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வர ஃபைட் நல்லா இருந்துச்சு, சின்ன வயசு கேரக்டர் நல்லா இருந்துச்சு, அப்பா கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. வேற லெவல் நான் தனுஷ் பக்கானா, செம்மையாக இருக்கு படம், பார்க்கலாம் ஒன் டைம், சூப்பர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம், வேற லெவல் ஜி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் மீண்டு வர்றதுக்கு, ஒரு 4.5 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் இருக்கு ஜி, அப்படியே கனவுலேயே நிற்குது. இல்லை ஜி அது எப்படின்னு தெரில, ஆனால் மஞ்சு வாரியர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ ஆக்ஷன்ஸ் அதான் ஜி, அந்த 4.5 நிமிஷம் ஒரு ஷார்ட் வருது தெரியுது, அந்த மாதிரி ஷார்ட் வந்து வேற எந்த படத்துலையும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்கல, ஸோ வேற லெவலில் இருக்குது. பக்கா பக்கா சூப்பர், வேற லெவல், வேற லெவல், சம 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 ஒரு வாட்டி பா, சமையா இருக்கு படம், வேற லெவல், சூப்பராக இருக்கு, வேற லெவல் படம். நான் வெற்றிமான் ஸ்கிரீன் பிளேஸ், சூப்பராக இருக்கு படம், படம் செம்மையாக இருங்க, படம் நல்லா இருக்கும், ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, வேற லெவல் படம், வேற லெவல் தலைவா, நல்லா இருக்கு, நல்லா வேற லெவல் தலை, வடசனியெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம், வெற்றி மாறும் வேற லெவல், படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு சார், பக்காவாக இருக்கு, வேற லெவல் ஜி, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, தரமான படம், தரமான படம், சூப்பர் தலா, சூப்பர் நல்லா இருக்கு சார், வேற லெவல், வெற்றிமாறன் வாய்ப்பே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, தனுஷோட ஆக்டிங் வேற லெவல், கண்டிப்பாக கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கொடுக்கணும் இந்த படத்துக்கு. அந்த மூணு ஃபைட் சீக்வன்ஸ் தான் படத்தில் இருக்குது, அந்த மூணுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, அந்த மியூசிக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் தேட்டர்லாம் வேறு லெவல், ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹாஃப்மே கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது வேறு லெவலில் ஆகிடுறாங்க ஆடியன்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 out of 10 கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம், சூப்பர் படம், ஃபைட்டு சம்மான படம், சூப்பரா வேற லெவல், மரண மாசம் நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம், தனுஷுக்கு நேஷனல் அவார்ட், வடசேனல் ஏமாத்தான் இந்த மாதிரி கன்ஃபார்ம் கிடைக்கணும், படம் நல்லா இருக்குங்க, ஆக்டிங் சூப்பர், செம்மையா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக அசுர வேட்டையா இருக்கு, நிஜமான அசுர வேட்டையா இருந்தால செம்மையா நச்சுருந்தா, வேற லெவல் படம், சம்மனா வேற லெவல் படம், வேற லெவல் செம்மையா பண்ணியிருக்காரு, தெரிய விட்டார் தனுஷோட நைப்பு, வேற லெவல்னா படம் செம்மையா இருக்கு, படம் சூப்பரா, செம்ம சூப்பர், வெற்றிமாறனுக்கும் ஒரு தனுஷ்க்கும் பெரிய ஒரு ஹாப்பி, செம்ம ஃபைட்ஸ் இல்லை, வெறுத்தலமாக இருந்துச்சு, பயரமாக இருந்துச்சு, அப்பாவும் அவர் ரோல் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் கொடுத்துருக்காரு, அதை தெரியுது, பார்த்தா தெரியுது, ரொம்ப அந்த அலரி சீன்லாம் வந்து நமக்கே வந்து ஃபீலிங் ஏற்படுத்துது, நல்லா இருந்துச்சு, வெற்றிமாறன் டாம் டான்ஸ், படம் நல்லா இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி வெற்றிமாறன் படம் ஃபஸ்ட்டு பார்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது, இப்போ வெற்றிமாறன் படம்லாம் பார்க்க பார்க்க தான் புரியும், ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு, ஃபைட் சீன்லாம் பயங்கர தலை, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க படம், மாசாக இருக்குது படம் உள்ள உட்காந்து எனர்ஜி அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது படம், ஆனால் ஆ அந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது, டிஜே வந்து கம்மியாக தான் வந்தாப்புல, ஆனால் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது படம் ஓவராலாக, செம்மையாக இருக்குது ப்ரோ, ஷார்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது, ஆ வடசென்னை வடசென்னை கூட செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது, இது ஃபஸ்ட் டைமில் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம் ஃபைட் சீனு, மெசேஜ் ஓரியன்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் கல்வி இருந்தால் எவனும் பிடிக்க முடியாது, மற்றபடி வந்து உங்களுக்கு நல்லா இருந்தாலோ சொத்து இருந்தாலும் எவனாச்சும் ஏதாச்சும் அடிச்சுப்பான், மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ரெண்டு மூணு சாங் ஒரு சாங் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பொல்லாத பூமின்ற சாங் நான் எதிர்பார்த்தேன், அது வரல, அது நல்லா இருந்துச்சு, மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகி போன மாதிரி இருக்கும், ஒரு தடவை பார்க்கலாம், ஆ மியூசிக் அதான் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு.